வணக்கம். செப்டம்பர் 5ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். நிஃப்டி இன்றைக்கி க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்குங்க. 126 புள்ளிகள் அதிகமாக, அதாவது 0.7% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு 17,666. இன்றைக்கி ஓப்பன் முந்தின க்ளோஸிங்கிறது கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் ஓப்பன் ஆகுதுங்க. ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஹையான 17,683 வரைக்கும் போனது. லோ 17,540. ஸோ முந்தின க்ளோஸ் பக்கத்தில் தான் லோவும் இருந்தது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 0.6% அதிகரிச்சிருக்கு. நிஃப்டியுடைய பி செப்டம்பர் 5ஆம் தேதி டேட்டா இன்னும் அவங்க வெப்சைட்டில் பப்ளிஷ் செய்யலை. இந்த வீடியோ செய்கிற தருணத்தில் நிஃப்டியுடைய 15-மினிட் சார்ட்டில் முதல் கேண்டலில் ஃப்ளாட் ஓப்பனிங் இருந்ததுங்க. ஆனால் முதல் கேண்டலுடைய லோ தான் நாள் முழுவதும் லோவாக இருந்தது. பையர்ஸ் நிஃப்டியை மேலே கொண்டு போயிருக்கிறாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி எந்த இடத்துலேருந்து விழுந்ததோ, அதாவது 17,700, அந்த லெவலில் இன்னும் எட்டலை நிஃப்டி. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அனைத்து செக்டரும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. மீடியா 2.8% அதிகரித்தது. மெட்டல் 1.7%. ப்ரைவேட் செக்டர் பேங்க் 1%. பேங்க் 1%. பப்ளிக் செக்டர் பேங்க் 1%. ரியாலிட்டி 0.9%. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.7%. ஃபார்மா 0.5%. ஹெல்த்கேர் 0.4%. கன்சூமர் டியூரபிள்ஸ் 0.3%. ஐடி 0.3%. எஃப்எம்சிஜி 0.2%. ஆட்டோ 0.2%. ஆயில் அண்ட் கேஸ் ஃப்ளாட்டாக இருந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ். ஹிண்டல்கோ 3.4% அதிகரித்தது. JSW ஸ்டீல் 3%. NTPC 1.8%. ITC 1.7%. சன்ஃபார்மா 1.6% அதிகரித்தது. அதே நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ். நெஸ்லே 1.7% விழுந்தது. பஜாஜ் ஆட்டோ 1.7%. பிரிட்டானியா 1%. அல்ட்ராடெக் சிமெண்ட் 1%. ஐஷர் மோட்டோஸ் 0.8% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஃபெட்ரல் பேங்க் இன்றைக்கி கலக்கியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 9% அதிகரித்தது. பத்திரிகையில் ஒரு செய்தியும் இருந்ததுங்க, ஃபெட்ரல் பேங்க்கை வேறொரு கம்பெனி டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஆனால் ஃபெட்ரல் பேங்க் தரப்புலேருந்து விளக்கமும் கொடுத்துருக்காங்க. இது ஸ்பெகுலேட்டிவ் செய்தி மட்டுமேனு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற தகவல் என்னென்னா, கோடெக் பேங்க் தான் ஃபெட்ரல் பேங்க்கை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தையில் இப்போது போய்கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். அன்கன்ஃபர்ம்டு செய்தி தான். நாம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஃபெட்ரல் பேங்க் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக என் கண்ணுக்கு தென்படலைங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஷேர் ஹோல்டிங்கில் இருக்கிறாங்க ஃபெட்ரல் பேங்க்கு. ஸோ கோடெக் மஹிந்திரா பேங்க் வந்து இது டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட இருந்து அந்த ஷேர்ஸை வாங்க வேண்டியது இருக்கும். நான் குறிப்பாக ஒரு பேர் தென்பட்டது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மற்றும் அவருடைய மனைவி ரேகா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா 3.6% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க ஃபெட்ரல் பேங்க்கில். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அவங்க போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. போனஸ் முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. 2 போனஸ் ஷேர்ஸ் கொடுப்பதாக அறிவிச்சிருந்தாங்க. 1 ஷேர் வைத்திருந்தா அதற்கான ரெக்கார்ட் டேட்டா இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க செப்டம்பர் 16. ஏபிபி வந்து இன்றைக்கி ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்குங்க. கிரெடிட் சூஸ் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டர் பர்ஃபார்மாக மாற்றிருக்கிறாங்க அவங்களுடைய ரேட்டிங்கை. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி TV18லேருந்து. அவங்க டார்கெட்டையும் குறைச்சிருக்கிறாங்க. முன்னே வந்து டார்கெட் சொல்லியிருந்ததை விட இப்போ மறுபடியும் குறைச்சிருக்கிறாங்க. புது டார்கெட் 2,600 ரூபாய். கடைசியாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேர் ப்ரைஸ் பக்கம் 3,275 போன்ற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ 21% மேலும் விழும் அப்படின்னு கிரெடிட் சூஸ் கணிக்கிறாங்க ஏபிபியுடைய ஷேர் ப்ரைஸில். ஏபிபியுடைய ஷேர் ப்ரைஸ் கடந்த 1 ஆண்டில் 70% அதிகரித்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி அவங்களுடைய ஷேர் ப்ரைஸை உயர்த்தியிருக்கிறாங்க. டார்கெட் ஷேர் ப்ரைஸை உயர்த்தியிருக்கிறாங்க. முன்னே அவங்க கணித்தது 3,015 ரூபாய் ஒரு ஷேருக்கான டார்கெட், இப்போ 3,085 மாற்றியிருக்கிறாங்க. நேற்று க்ளோசிங் ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது 20% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்காங்க, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய ஏர்னிங்ஸ் வந்து 2027க்குள்ளே இரட்டிப்பாவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய டாபிக் தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லியிருக்கிறாங்க மார்கன் ஸ்டான்லி. ஓகார்ட் லிமிடெட் தரப்புலேருந்து அப்டேட் இருக்குது. கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி லாங் டேர்முக்கு BBB- அவுட்லுக் ஸ்டேபிள் கொடுத்துருக்கிறாங்க. ஷார்ட் டேர்முக்கு A3 வழங்கியிருக்கிறாங்க. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அவுட்லுக்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவுசெய்து பாருங்கள். ஐசிஐசிஐ பேங்க் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கிற ஒரு செய்தி, கம்பெனி வந்து 10,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது இன்ஃப்ரா பாண்ட்ஸ் வழியாகத்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் செய்தியில். இக்ரா கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த பாண்ட்ஸ்க்கு AAA ரேட்டிங் வழங்கியிருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து அப்டேட் இருக்குது. கம்பெனி ஏப்ரல் மாதத்தில் அறிவிச்சிருந்தாங்க எல்என்டி கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது அப்படின்னு. அதற்கான ஃபார்மல் கான்ட்ராக்ட் இன்றைக்கு கையெழுத்திட போகிறதாக அறிவிச்சிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஒட்டுமொத்த மதிப்பு 860 கோடி மதிப்பிற்கான ஆர்டர். HAL தனியாக பண்ணலீங்க, அவங்க என்ன செயலுடன் இணைந்து தான் இந்த ப்ராஜெக்டை செய்ய போகிறதாக அறிவிச்சிருந்தாங்க.
ஹெச்டிஎஃப்சி பேங்க் மற்றும் எஸ்பிஐ குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு செய்தி, இரண்டு கம்பெனிகளும் 10,000 கோடி ரூபாய் AT1 அடிஷ்னல் டயர் ஒன் பாண்ட்ஸ் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடிஷ்னல் டயர் ஒன் பாண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் பர்பச்சுவல் பாண்ட்ஸுங்க, அந்த எண்ட் ரேட் அதாவது மெச்சூரிட்டி இல்லாத பாண்ட்ஸ் ஆகத்தான் இருக்கும். கொஞ்சம் ரிஸ்காக இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் இது, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பொதுவாக இதில் முதலீடு செய்ய மாட்டாங்க. ஸோ இது வழியாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் மற்றும் எஸ்பிஐ வந்து 10,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக மணி கண்ட்ரோலில் செய்தி வெளியாகியிருக்கு. எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற சில ட்ரேடிங் ஐடியாஸுங்க, சில ப்ரோக்கிங் கம்பெனிஸ் அவங்களுடைய பரிந்துரைகளை கொடுத்துருக்காங்க. ஏஞ்சல் ஒன் கொடுத்துருக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸில் இந்தியா மார்ட் இன்டர்மெஷுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5,200 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 4,445. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ்க்கும் அவங்க பை கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 854, ஸ்டாப் லாஸ் 806. ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகள், ஷீலா ஃபோம் ஸ்லீப்வெல் மேட்ரஸ் வைத்திருக்கிற கம்பெனி நினைக்கிறேன், இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். டார்கெட் வந்து 3,700 எதிர்பார்க்குறாங்க, ஸ்டாப் லாஸ் 3,000. மணிக்கும் ஹுட்டாமாக்கி இந்தியா அதோடைய டார்கெட் வந்து 230 ரூபாய்னு கணிச்சிருக்காங்க, ஸ்டாப் லாஸ் 190. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகஸ்ட் மாதத்திற்கான பிஸ்னஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க, வால்யூம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதத்துடைய வால்யூமும் கடந்த மாதத்துடைய வால்யூமும் கம்பேர் பண்ணும்போது 9% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். கேப்ளின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ் அவங்களுடைய ஃபைனல் டிவிடெண்ட் 2022 ஃபினான்ஷியல் இயருக்கான டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க, ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 22. ஜிஎன்ஏ ஆக்சல்ஸ் குறித்து சிஎன்பிசி TV18 வந்திருக்கிற ஒரு செய்திங்க, கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் அளித்த பேட்டியில் கிடைத்த தகவல், அவங்களுடைய வருவாய் வந்து 15-20% அதிகரிக்கும் ஃபினான்ஷியல் இயர் 2023 சொல்லியிருக்கிறாங்க ஜிஎன்ஏ ஆக்சல்ஸ். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் மார்க்கெட்லேருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜிஎன்ஏ ஆக்சல்ஸுடைய மேனேஜ்மெண்ட். டிக்சன் டெக்னாலஜிஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது, கம்பெனிக்கு கூகுள் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது அப்படின்றதான் என்னுடைய புரிதலுங்க. அவங்களுக்கு வந்து சப் லைசன்சிங் ரைட்ஸ் கிடைத்திருக்கு ஆண்ட்ராய்ட் மற்றும் கூகுள் டிவிக்கானது. ஸ்கிப்பர் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது, கம்பெனிக்கு புது ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டு மொத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பு 225 கோடிகள், இதில் ஒரு ஆர்டர் வந்து பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கிடச்சிருக்கு, அதோடைய மதிப்பு 100 கோடி. மீதம் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் அப்படின்றது என்னுடைய புரிதல். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு செய்தி, கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 52 வீக் ஹையை எட்டியது. 217 ஷேர் ப்ரைஸ் எட்டிய போது 52 வீக் ஹையை எட்டியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் வெளியாகியிருக்கு. அவங்க ஆகஸ்ட் மாதத்திற்கான பிஸ்னஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் 75% அதிகரிச்சிருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துடன், போன வருடம் ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது. அதே இயர் டு டேட் பார்க்கும்போது, அதே காலளவு கடந்த ஆண்டு இயர் டு டேட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 104% அதிகரிச்சிருக்கு லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ். இந்த இயர் டு டேட் பார்க்கும்போது 17,150 கோடிக்கு அவங்க டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் ஒரு ஷேருக்கு 225 ரூபாய். ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது, கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஹலோ பேஷன்ஸை டேக் ஓவர் பண்ணுறாங்க, வாங்குறாங்க. ஹலோ பேஷன்ஸ் வந்து ஹெல்த் கேர் பில்லிங் மற்றும் பேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் உருவாக்கக்கூடிய நிறுவனம். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ் 20% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 1107% வால்யூம் அதிகரிப்பு. பிர்லா கேபிள் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 1746% வால்யூம் அதிகரிப்பு. ஜெய்கார் 17% ஷேர் ப்ரைஸ், 762% வால்யூம். பாரத் வயர் 14% ஷேர் ப்ரைஸும், 284% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்வெலக்ட் எனர்ஜி 13% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 1242% வால்யூம் அதிகரிப்பு. பிஎஃப் யூட்டிலிட்டிஸ் 12% ஷேர் ப்ரைஸும், 1032% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்ரீலதர்ஸ் 11% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 2380% வால்யூம் அதிகரிப்பு. பஜாஜ் ஹெல்த் 11% ஷேர் பிரைஸ், 443% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஆட்டோ ஸ்டாம்பிங்ஸ் 6% விழுந்தது, 111% அதிகரித்தது வால்யூம். எஸ்பி அப்பரல்ஸ் 5% விழுந்தது, 228% வால்யூம் அதிகரிப்பு. அக்ஷர் கேம் 4% விழுந்தது, 546% வால்யூம். டான்ஜிடம்ஸ் 4% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி, 159% வால்யூம். விமார்ட் ரீட்டெயில் 4% விழுந்தது, 2269% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்வான் எனர்ஜி 3% வீழ்ச்சி, 103% அதிகரித்தது வால்யூம். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.